ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம காசு சேமிக்கிறதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஈஸியான மெத்தட் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே வந்து இதுல ஒரு சில டிப்ஸை எடுத்து ஃபாலோ பண்ணலாம் நம்மள நிறைய பேர் வந்து முக்கியமாக மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க காசு சேமிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்காவது நினச்சி பார்த்துருக்கோம்மா நம்ம சேமிப்புக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யாருமே வந்து நினைக்கிறதில்ல அதுக்கப்புறம் கடைசியில் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மனால் சேமிக்க முடியல ஒரு தடவை மனசு வைக்கணும் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன நடந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து சேமிப்பை தொடங்கிடணும் ஸோ இன்றைக்கி நான் வந்து அஞ்சு டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன் இந்த சேனலில் நான் நிறையா இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் மணி ரிலேட்டட் ப்ளேலிஸ்ட் சேவிங் சேலஞ்சஸ் இருக்குது கோல்டு எப்படி சேவ் பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கும் ஒரு ஷேரும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்பயும் போல் ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் யூ கான்ட் கெட் அவுட் ஆஃப் டெட் வைல் கீப்பிங் த சேம் லைஃப் ஸ்டைல் தட் காட் யூ தேர் காட் அவுட் எவ்ரி திங் எக்ஸப்ட் த பேசிக்ஸ் நம்ம வந்து எதுக்காக போய் கடன்ல மாற்றோன்றதை யோசிச்சு பார்த்துருக்கோமா ஏதாவது ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம் வாங்குறதுக்கு தான் நம்ம வந்து எல்லாருமே ஒரு கடன்ல போய் வாங்குவோம் அது வந்து ஒரு காஸ்ட்லியான போனா இருக்கலாம் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பெரிய பொருளா இருக்கலாம் ஒரு வீடா இருக்கலாம் காரா இருக்கலாம் ஒரு பெரிய பைக்கா இருக்கலாம் அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை வாங்குறதுக்காக கடன் வாங்கி நம்ம அந்த விஷயத்தை நம்ம வந்து செஞ்சுக்கிறோம் ஆனா கடைசில என்ன நினைக்கிறோம் கடன்ல போய் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு நினைச்சுட்டு வருத்தப்படுறோம் நீங்க கடனை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப் கொஞ்சம் மாறுதல் தேவைப்படும் உங்களுக்கு எதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களோ பேசிக்கான விஷயங்கள் நீட்ஸ் வாண்ட்ஸ் தெரியும் உங்களுடைய தேவைகளை மட்டும் நீங்க பூர்த்தி செஞ்சாலே நீங்க வந்து கடன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை ஒரு வட்டத்தை விட்டு உங்களால வந்து வெளியில வர முடியும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும் மற்றவங்களுக்கு நம்ம பணக்காரங்களாக காட்டிக்கிறணுன்றதுக்காகவே நிறைய கடனை வந்து வாங்கி குவிச்சு வச்சுக்கிறோம் கடைசியில் அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம காசு சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் அட் தி என் ஆஃப் த டே சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து என்ன பழக்கம் இருக்கோன்னா வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இருக்கிற சில்லறை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் கையில் வந்து கொடுத்துருவார் ஸோ அதே மாதிரி நம்ம எல்லார் வீட்லையுமே பழக்கம் இருக்கும் நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறோம் அப்படி நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம் இல்லைன்னா நம்ம வீட்டில் யாராவது கணவரோ மனைவியோ யாராவது ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வந்ததுக்கப்புறமா மிச்சம் நம்ம கையில் எவ்வளவு காசு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணியிருப்போம் ஒரு டீ காஃபி குடிச்சிருப்போம் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்போம் மிச்சம் இருக்கிற காசை எடுத்து அப்படியே வந்து ஒரு சேமிப்புன்னு நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நீங்க போடார் அது எவ்வளவு ரூபாய் வேணா இருக்கட்டும் ஒரு நூறு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த நாளில் கடைசியா உங்ககிட்ட எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதை நீங்க சேமிச்சுட்டே வாங்க கொஞ்சம் காசு தான் இருக்கு அப்படின்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கே தெரியாது ஒரு மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய தொகையா இருக்கும் அதை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்க வந்து போட்டு வச்சுக்கிறலாம் எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கனாலும் உங்களுக்கு வீட்டில் வந்து இன்றைக்கி இவ்வளோ செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு இல்லையா அந்த காசை நீங்கள் மிச்சம் பண்ணி நீங்கள் வந்து சேமிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரேசர் சேவிங் சேலஞ்ச் எப்பயுமே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு சேவிங் சேலஞ்ச் அப்படி இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கான சேவிங் சேலஞ்சஸ் மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த சேவிங் சேலஞ்சில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை எப்படியாவது சேமிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிங்க இதுங்க வந்து கோல்டு சேவிங் சேலஞ்ச் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மாதத்தில் நான் அரை கிராம் ஒரு கிராம் எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு நான் சேமிச்சுருவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒரு சேலஞ்சுக்குள்ளே இறங்கிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சேலஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா தான் நம்மளுடைய லைஃப்பில் அதுக்காக நம்ம உழைக்க ஆரம்பிப்போம் இல்லைனா சோம்பேறித்தனமாக நம்ம வந்து சேமிக்கணுமா சரி அப்புறமா சேமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறந்து விட்டுடுவோம் அப்புறம் நம்மக்கிட்ட வந்து சேமிப்பு அப்படிங்கிறது ஜீரோவாக தான் இருக்கும் மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கிளட்டர் யோர் ஹவுஸ் நம்ம எல்லோருடைய வீட்டையும் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் முக்கால்வாசி விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களாக தான் இருக்கும் நம்மளுக்கு அது வீடு குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வீட்டை அப்படியே நிறைச்சி வைக்கணும்னு தான் நிறைய பேருக்கு வந்து தோணும் நம்ம வீட்டில் இடம் இருக்குதா இடம் இல்லையா அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் அந்த தேவையில்லாத விஷயங்களை என்ன பண்ணுறதுன்னு கூட நம்மளுக்கு வந்து தெரியாது சும்மா அது பாட்டுக்கு வீட்டில் கூச்சி வச்சுக்கிட்டே இருப்போம் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கோம் அதை உட்காந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக செலவு பண்ணணும் அது மாதிரி வீட்டில் வந்து எது நம்மளுக்கு தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை இனிமே வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணணும் ஸோ எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது டீக்லெட்டர் பண்ணுங்க உங்கள் வீட்டை தேவையில்லாத விஷயங்களை இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்காதிங்க ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அதை சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் புதுசாக வாங்கணுமானு யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சும்மா வீட்டில் எல்லாத்தையுமே பார்க்குறதெல்லாம் வாங்கியும் நம்ம வந்து போடக்கூடாது இது இது ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி அப்ளையன்சஸ்ஸாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற மளிகை ஜாமானா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சரில் நிறையா செலவு பண்ணுவோம் பாத்திரம் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருப்போம் ஆனால் பார்த்தா ஒரு ஊரே வந்து சாப்பிட்ற அளவுக்கு பாத்திரம் வாங்கி வைப்போம் அது எதுக்காக அவ்வளவு பாத்திரம் வாங்குறோம்ன்றது நம்மளுக்கே வந்து தெரியாது சும்மா அதை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம் வீட்டில் அப்புறம் துணிமணிகள் இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய செலவுகளையே வந்து அதிகப்படுத்தும் நம்மளுடைய சேமிப்பை குறைக்கும் ஸோ நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரிவ்யூஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அதை நீங்கள் கடையில் போய் வாங்குறதா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எப்பயுமே வந்து இந்த பொருள் ஆன்லைனில் இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அந்த மாடலோ ஏதோ ஒன்று அதில் ரிவ்யூ பண்ணுங்கள் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல ரிவ்யூவை படிங்க எத்தனை பேர் வந்து நல்லதாக வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் வந்து அது சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷினே நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு கடையில் போய் செக் பண்ணிக்கோங்க அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பிட்டு வராதிங்க அது என்ன மாடல்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து எதாவது ஒரு வெப்சைட்டில் போட்டு தேடுங்க அதோடய ரிவ்யூஸ் எப்படி இருக்குது உங்கள் வீட்டுக்கு அது செட் ஆகுமா அது எல்லாமே அந்த மாதிரி ரிவ்யூஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமும் ஒரு பொருளை வந்து வாங்குங்க அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக அதையே வந்து போய் நம்ம வாங்கிடக்கூடாது இப்போ நிறைய பேருக்கு வந்து விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேர் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இது நல்லா இருக்கு அதனால நீயும் வாங்க அப்படின்னு அப்படியே வந்து வாய்ப்பேச்சா மாறி மாறி வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வாங்கினவங்க வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியாது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வந்து நீங்கள் வித்து கொடுக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதை விற்கணுமேன்றதுக்காக வந்து ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க ஆனால் அது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கே வந்து தெரியாது இது வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் ஏன்னா ஒருத்தருக்கு செட் ஆகிற விஷயம் இன்னொருத்தருக்கு செட் ஆகுமான்றது தெரியாது ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்த வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க ஏன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவ் யூ போனஸ் ரிவார்ட்ஸ் கேஷ் கிஃப்ட்ஸ் டாக்ஸ் ரீஃபண்ட் நம்மளுக்கு வர்ற போனஸாக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ கூகுள் பேல எதாவது நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ்ன்னு கிடைக்கும் காசு ஏதாவது ரிவார்ட்ஸ் கிடைக்குதுன்னா அதை நம்மளுடைய அக்கௌண்ட்லேயே வைக்கக்கூடாது நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ரெண்டு அக்கௌண்ட் எப்போயுமே வந்து வச்சுக்கோங்க ஒன்று உங்களுடைய சா சேலரி அக்கௌண்ட் ஸோ வருமானம் வருது இல்லையா ஸோ அந்த அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கோங்க தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வரதே பத்து ரூபா ரிவார்டு வந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் எடுத்து அந்த பத்து ரூபாயும் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் அதை வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி கேஷ் கிஃப்ட்ஸு இப்போ யாராவது உங்களுக்கு வந்து காசாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காசையும் நீங்கள் செலவு பண்ணாமல் உங்களுடைய சேமிப்பில் எடுத்துக்கோங்க எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி டேக்ஸ் ரீஃபண்ட்ஸை நம்ம சேமிப்போம் நிறைய பேர் வந்து இந்த விஷயம் நம்ம பண்ணவே மாட்டோம் வருஷம் ஃபுல்லாக டேக்ஸ் கட்டுவோம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேக்ஸ் ரீஃபண்டுன்னு போட்டு நம்ம வாங்குவோம் அந்த ரீஃபண்டை நம்ம அப்படியே செலவு பண்ணிவிடுவோம் அந்த மாதம் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளவு டேக்ஸ் ரீஃபண்டு வருதோ அதையும் நம்ம எடுத்து சேமிப்பில் போடணும் அதே மாதிரி இப்போ பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு போடுவாங்க அவங்க வந்து எதுக்காவது ஒரு காசை பிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க கணக்கு போட்டுட்டு எப்பயாவது அந்த காசை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க இருபது ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ அந்த மாதிரி வேணால் அமௌண்ட் அதனாலதான் நான் நிறைய வீடியோஸில் சொல்லிருப்பேன் மாசம் மாசம் உங்களுடைய பேங்க் செக் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையாவது செக் பண்ணுங்க அப்போதான் நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம கிட்ட வந்து எதாவது எக்ஸ்ட்ராவா காசு பிடிச்சிருக்காங்களா இல்லைனா காசு வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளால ஒரு மாசத்துக்கு எப்படியோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நம்மளால வந்து சேமிக்க முடியும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ண பழகிக்கலாம் எல்லாருமே நடுத்தர மக்கள் முக்கியமா சேமிப்பு இல்லைன்னு இனிமேல் யாருமே சொல்லக்கூடாது ஒரு மாதத்துக்கு ஒரு மினிமம் ஐநூறு ரூபாயாவது நம்ம சேமித்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட்லேயாவது போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ போட்டு வைங்க உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அதை எடுக்காத மாதிரி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பேங்க்லேயும் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் வெறும் சேமிப்பு மட்டும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அந்த சேமிப்பு எதுக்காக பண்ணுறோன்றதை முடிவு பண்ணிவிட்டு பண்ணணும் நீங்கள் ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காக அதை வந்து டவுன் பேமெண்ட்டுக்காக சேமிக்கிறீங்களா இல்லைனா உங்கள் பசங்களுடைய எஜுகேஷனுக்காக சேர்க்குறீங்களா ஏன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு நகை வாங்குறதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேமிப்பை பண்ண ஆரம்பிங்க ஒரு கோலே செட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு சும்மா சேமிச்சுக்கிட்டே போகக்கூடாது எமர்ஜென்சி கேஷ்ன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கோங்க உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பற்றியும் யோசித்து வச்சுக்கோங்க எல்லாேருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெய்சி